உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். அட ஆமா, இந்த பியூட்டிஷியன் தான் இன்னும் செட்டே ஆகலப்பா. நானும் இன்ஸ்டாகிராம்ல செக் பண்ண, அப்புறம் திவ்யா கிட்ட கேட்ட, அவளோ எனக்கு ஒண்ணும் தெரியலன்னு சொல்லிட்டா. அதான் என்ன பண்றதுன்னு புரியல. நம்ம கடைசி ஒரு ஈவென்ட் போயிருந்தோம்ல, அங்க மேக்கப் போட்டு இருந்தாங்களா அந்த ஆர்டிஸ்ட், அவங்க நம்பர் உன்கிட்ட இருக்கா? சரி, நீ ஒண்ணு பண்ணு, நீ அவகிட்ட கேட்டு அனுப்பிவிடு. சரி சரி, மறந்துடாத. என்னடி என்னமா, சீக்கிரம் வா, அங்க பாரு கயல் வர. இந்த மானங்கட்டவ எதுக்குடி இங்க வரா? கூட யாரையோ கூட்டிக்கிட்டு வரா? யாரடி அது? தெரியலமா, பாக்க பியூட்டிஷியன் மாதிரி இருக்காங்க. என்னது, பியூட்டிஷியனா? வாங்க வாங்க. அத்தை வந்து டிஃபன் சாப்பிடுங்க. ஏய் கயல், பவி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் கயல், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். உன் முகத்துல தாயாக போற கலை வந்துருச்சு போலயே. எந்த குறையும் இல்லாம இந்த வீட்டுல பாத்துக்கறாங்கல்ல. என்ன குரல்ல ஒரு எனர்ஜியே இல்ல? ரொம்ப நல்லாவே பாத்துக்கறாங்க. எனக்கு இங்க எந்த குறையுமே இல்ல. நல்ல விஷயம். டேப்லெட்ஸ் எடுத்துக்கறியா? வாமா கயலு. பெரியப்பா, என்ன வேலைக்கு போகாம இங்க வந்திருக்க? ஆமா, இவங்க யாரு? பெரியப்பா, நம்ம ஆர்த்தியோட கல்யாணத்துக்கு சிவசங்கரி ஆண்டி மேக்கப் ஆர்டிஸ்ட் பாக்க சொன்னாங்க, அதான் கூட்டிட்டு வந்தேன். வணக்கம் விஜய், இவங்க தான் என் தங்கச்சி ஆர்த்தி. கல்யாணம் மேடம், நீங்க மேக்கப் டெஸ்ட் பண்ணிடுங்க. பண்ணிடலாமா மேடம்? ஆர்த்தி, உங்க அத்தை தான் அனுப்பிச்சாங்க. சரி ஓகே மேடம். கையில் நான் உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன். ஏய் நில்லடி, இவ பண்ற காரியத்துக்கு காஃபி போட்டு உபசரிக்கிறியா? ஏய், உனக்கு மனசாட்சியே இல்லையா? உள்ளுக்குள்ள மனசு இருக்கா இல்ல அது வெறும் கல்லுதானா? ஏன்டி இப்படி பண்ற? என்ன பண்ண? நடிக்காதரி, நான் வயிறு எரிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு சும்மாவே எரியும், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஏய், உன் திட்டம்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? என்ன திட்டம் வட்டம்னு ஒளறிட்டு இருக்கீங்க? பா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஏய் ஏய் ஏய், நில்லுடி நில்லு. உனக்கு எங்க குடிய கெடுக்கறத விட வேற பெரிய வேலை என்னடி இருக்கு? வார்த்தை விடாதீங்க, வாங்கி கட்டிப்பீங்க. ஆமா, இவ பட்டு புடவை எடுத்து குடுக்க போறா, நாங்க வாங்கி கட்டிக்க போறோம். அட லூசு பிரியமா, நான் என்ன பண்ண? என்ன லூசா? என்னங்க என்ன போய்? நீ நீ என்னடி பண்ணல? என் பொண்ணு ஆர்த்திய நம்ப வைக்கிறதுக்காக தானே மேக்கப் போடுறவளை கூட்டிட்டு வந்து வித்த கட்டிக்கிட்டு இருக்க? எதுக்குடி உனக்கு இந்த மானங்கட்ட வேலை? பெரியமா மரியாதையை கெடுத்துக்காதீங்க. நடிச்சு ஏமாத்துறவ நான் கிடையாது, அதுக்கான அவசியமும் எனக்கு இல்ல. சீ, வாய முடு, உன் வீர வசனத்தை உன் வீட்டோட வச்சுக்க. அடியே, உன் நடிப்பை எங்க சம்பந்தியமா வேணா நம்பலாம், ஆனா நாங்க நம்ப மாட்டோம். ஏய், பணத்துக்காக வளைச்சு போடுறதுக்கு ஊர்ல உனக்கு வேற ஆம்பளையே கிடைக்கலையா? எதுக்குடி டிசைன் டிசைனா நடிச்சு என் மாப்பிளைய மயக்கற? அப்பப்பப்பப்பப்பப்பா, 100 பொக்கவை கிழவிங்களுக்கு கூட பல்லு கட்டிலாம் போல இருக்கு, ஆனா உன்கிட்ட மல்லு கட்ட முடியலமா? விட்டு தூர போய் தொலைன கேட்க மாட்டேங்கிறியே. நீ நல்லவ மாதிரி நடிக்கிறது நல்ல பச்சைய தெரியுதுரி. அத்த கையில இப்ப என்ன பண்ணாங்க, நீங்க இப்படி பேசுறீங்க? என்னது, நீ பேசுறியா? நீ பேசுறியா? ஐயோ, எதுதா பேசுற? அடியே, என்ன பண்றீங்க? அவ புள்ளத்தாச்சி பொண்ணு, என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? எனக்கு பைத்தியம் பிடிக்கலடி, உனக்கு தாண்டி பைத்தியம் பிடிச்சிருக்க. எழில் பைத்தியம் பிடிச்ச ஆடுற, பண பைத்தியம் பிடிச்ச ஆடுறடி. முதல்ல நீங்க ஆடாதீங்க. நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், பிபி ஏறிச்சுன்னா பொட்டுன்னு போயிடுவீங்க.
ஏய், உன்ன மாதிரி கேடுகட்டவள உயிரோட இருக்கும்போது நான் எதுக்குடி சாக போறேன்? சும்மா இதைய சொல்லி என்ன பயமுறுத்துற வேலையில வச்சுக்காத. சொகுசான வாழ்க்கை வாடணும்னா உழைச்சு சம்பாதிக்கணும்டி, இல்லனா தெருவுல உட்காந்து பிச்சைடு. அதை விட்டுட்டு என் பொண்ணு வாழ்க்கையை ஏண்டி அபகரிக்கணும்னு துடிக்கிற? படிவு விடு, எதுக்கு டென்ஷனா கத்திக்கிட்டு இருக்க? சும்மா இரு. இல்லங்க, துணிக்கடையில இவ பண்ணதெல்லாம் நினைக்கும் போது என்னால ஜீரணிச்சுக்கவே முடியலங்க. அப்படியே கபகபன்னு வயிறு பத்திக்கிட்டு எரியுது. ஆர்த்தி வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிற இவள ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணுங்க. ஃப்ரெண்டுங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு இவ தொடர்ந்து என் பொண்ணுக்கு அநியாயம் பண்ணுவா? அத வேடிக்கை பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? என்னால அப்படி எல்லாம் இருக்க முடியாது. நிச்சயமானது நம்ம பொண்ணு கூட. ஆனா மாப்பிள்ள எப்ப பாரு, இவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்காரு. பாம்பாட்டிக்கு மகுடி கிடைச்ச மாதிரி கல்யாண பொறுப்பு இவ கைக்கு வந்துருச்சு. இதுதான் சாக்கனை, இனிமே மாப்பிள்ள கூடவே நல்ல ஜோடி போட்டுக்கிட்டு சுத்துவா. ச்சே, இந்த பொழப்புக்கு வேற ஏதாவது தொழில் பண்ணி பொழைக்கலாம்ல. பதிவு வேணா சொல்லிட்டேன். அதே தாண்டி நானும் சொல்றேன், எங்க வீட்டு மாப்பிள்ள வேண்டான்னு ஓடிடு, அதுதான் உனக்கு நல்லது. அதை விட்டுட்டு அவரை தள்ளிட்டு போலான்னு ஏதாவது பிளான் பண்ண உனக்கு நல்லது இல்ல. சொல்லிட்ட ஏ வடிவு, கொஞ்சம் அமைதியா இருக்க மாட்டியா நீ? சும்மா உங்க கற்பனை கேட்டதெல்லாம் பேசி என்ன கடுப்பேத்திட்டு இருக்காதீங்க. அப்புறம் நான் வேற மாதிரி பேசிடுவேன். பேசுவேன். நான் பேசின பேச்சுக்கு வேற ஆளா இருந்தா என் மாப்பிள்ள பக்கமே தலை வச்சு கூட படுக்க மாட்டாடி. ஆனா நீ துளி கூட ரோஷம் இல்லாம அவர் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க. சீ, என்ன கேடுகிட்ட பொறப்படி நீ. சனியம் பிடிச்ச பாம்பா எங்க கால கொத்தணும்னு அலையிறல்ல? ஏ சதிகாரி, நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காதுரி. எழுதி வச்சுக்கோ, தப்பி தவறி கூட உன்னால என் பொண்ணு வாழ்க்கை நாசமாச்சே. யார் தடுத்தாலும் நான் விட மாட்டேன். பத்ரா கலியா மாறி உன்னை குத்தி கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். ஜாக்கிரத. ஐயோ பெரியமா, ப்ளீஸ் 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 பெரியமா, அப்படிலாம் பண்ணிடாதீங்க. நான் பாவம். என்ன ரவுடிசமா? சிரிப்பு தான் வருது. ஓரமா போங்க, ஏதாவது சொல்லிட போறேன். எழில என்னோட உயிர் நண்பனா தான் பாக்குறேன். நான் பல முறை சொல்லியிருக்கேன். அது ஏன் உங்க மரமண்டைக்கு ஏறல? நான் ஒண்ணும் உங்க பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கல. ஆனா நீங்க தான் இப்படி நாராசமா பேசி பேசி அவளுக்கு அமைய போற அழகான வாழ்க்கையை கெடுக்க போறீங்க.